ஆனை முகவர்க்கு நேரிழைய பக்த ஆறுமுக வித்தக அமரேசா அதியரனுக்கும் வேத முதல்வர்க்கும் மாரணம் உரைத்த குருநாதா. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சிந்திக்க போகும் திருப்புகழ் 957வது திருப்புகழாகும். இந்த திருப்புகழ் ஆனை முகவர்க்கு நேரிழைய வத்த ஆறுமுக வித்தக அமரேசா என்று துவங்கும் திருப்புகழ். இந்த திருப்புகழ் தென்மதுரையிலே சொக்கநாதருடன் உரையும் மீனாட்சி அம்மையார் திருக்கோவிலிலே இயற்றப்பட்ட பாடல். முதலில் இந்த பாடலை பற்றி நாம் அறிவோம். இப்பொழுது இந்த பாடலின் வரிகளை ஆராய்வோம். ஆனை முகவர்க்கு நேரிழைய பத்த ஆறுமுக வித்தக அமரேசா ஆதி அரனுக்கும் வேத முதல்வர்க்கும் ஆரணம் உரைத்த குருநாதா தானவர் குலத்தை வாழ் கொடு துணித்த சால் சதுர்மிகுந்த திரள் வீரா தாளினை எழுற்று மேவிய பதத்தில் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே வானெழு புவிக்கு மாலுமயனுக்கும் யாவரொருவர்க்கும் அறியாத மாமதுரை சொக்கர் மாதுமை கழிக்க மாமையில் நடத்தும் உருவோனே தேனெழு புறத்தில் மான்விழி குரத்தி சேர மறுவுற்ற திரள் தொழா தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை வேல் கொடு தணித்த பெருமாளி என்று நிறைவு செய்கிறார். இப்பொழுது நாம் இந்த பாடலின் சொல் விளக்கத்தை பற்றி ஆராய்வோம். ஆனை முகவர்க்கு நேரிழைய பத்த ஆறுமுக வித்த அமரேசா என்று துவங்குகிறார். ஆனை முகவர்க்கு, ஆனை முகவர்க்குன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யானை முகவன் அவருடைய என்பது உங்களுக்கு தெரியும். அந்த ஆனை முகவர்க்கு, இந்த யானை முகத்தானுக்கு நேரிழைய பத்த, நேர் இளையவர், அவர் உடன் பிறந்தவர். நேரிழைய பத்த தன்னுடைய உடன் துணையாக பிறந்த இளைய சகோதரர் ஆறுமுகர். ஆறுமுகன் என்றால் கந்த பெருமாள். அந்த ஆறுமுகன் வித்தகனாம். அந்த வித்தகனான அனைவற்றிலும் வித்தகன் அந்த பெரும் வீரன் இந்த ஆறுமுக வித்தகனின் என்று சொல்கிறார். ஆறுமுக வித்தகனே அமரேசா. அமரேசா என்றால் அமரர் என்றால் தேவர்கள், தேவர்களின் தெய்வம், தேவர்களின் தேவன் என்று இதற்கு பொருள். அமரேசா, அமர ஈசா, அமரேசா என்பது இதன் பொருளாகும். ஆதி அரனுக்கும், ஆதி அரன் என்றால் சிவனார், வேத முதல்வர்க்கும், இந்த வேதங்களை எல்லாம் முதலிலே துவக்குபவர் பிரம்மா. ஆதி அரனுக்கும் சிவனாருக்கும், ஆதி சிவனாருக்கும், வேத முதல்வர்க்கும், வேதங்களை தனது கரங்களிலே பற்றிக்கொண்டு சிருஷ்டி தொழிலை, அதாவது படைக்கும் தொழிலை செய்து கொண்டிருக்கும் பிரம்மாவிற்கும் ஆரணம் உரைத்த குருநாதா. ஆரணம் என்றால் இங்கே ஓம்காரம் என்னும் பிரணமம் என்பதை குறிக்கும். ஆரணம் என்றால் ஆரணம் உரைத்த குருநாதா, அங்கே பிரணவ மந்திரத்தை எடுத்துரைத்த பிரம்மாவிற்கும் அவருடைய தகப்பனாரான பரமசிவனுக்கும் இந்த வேதோபதேசம், அதாவது பிரணவ மந்திரத்தை, ஓம்கார பிரணவ மந்திரத்தை உபதேசித்த குருநாதா என்று பொருள்படுத்துகிறார். அடுத்து தானவர் குலத்தை வாழ் கொடு தனித்த. தானவர்னு சொன்னா இங்கே அசுரர்கள் என்று பொருள். தானவர்கள், தானவர்கள், த
தான் என்ற எண்ணத்தை தனது மனத்திலே நினைத்து அகங்காரம் மிக்கவர்களாக செயல்புரியும் அந்த அசுரர்களை தானவர் என்கிறார். தான் அவன் என்ற எண்ணம் கொண்டவர் தானவர். அந்த தானவரின் குலத்தை அவர்களின் அசுரர்களுடைய குலத்தை வெட்டி வீழ்த்திய, வாள் கொடுத்து நித்த, இந்த வாளால் வெட்டி வீழ்த்திய சால் சதுர் மிகுந்த திரள் வீரா, நிறைந்த சாமர்த்தியம் மிகுந்த பராக்கிரமம் கொண்ட பராக்கிரமசாலியே திரள் வீரா என்று பொருட்படுத்துகிறார். அடுத்து தாள் இணைகள் உற்று மேவிய பதத்தில் உனது இரண்டு திருவடிகளிலும் வீழ்ந்து பொருந்தும் பதவியில் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே, நல்வாழ்வோடு நான் சிறந்து விளங்க அருள் புரிவாயே. வானெழு புவிக்கு மாலும் அயனும் யாவர் ஒருவர்க்கும் அறியாத மாமதுரை சொக்கர் மாதுமை கழிக்க பார்வதியும் மகிழ என்று பொருள். மாமையில் நடத்து முருகோனே, வானெழு புவிக்கு மாலும் அயனம், அதாவது வானெழு புவிக்கு என்றால் நமது பூலோகத்திற்கு மேலே உள்ள ஏழு லோகங்கள் சொல்லுவாங்களே, ஈரேழு பதினான்கு லோகங்கள் என்று. அந்த ஈரேழு பதினான்கு லோகங்கள் நமது பூமிக்கு மேலேயும் உண்டு ஏழு, நமது பூதளத்திற்கு கீழேயும் ஏழு உலகங்கள் உண்டு. அந்த கீழே இருக்கக்கூடிய லோகங்கள் ஏழும், மேலே இருக்கக்கூடிய லோகங்கள் ஏழும் நமது பூலோகம், புவலோகம், சுவலோகம், ஜனலோகம், தபோலோகம், மகாலோகம், சத்தியலோகம் என்பது மேலுலகங்கள். கீழுலகங்கள் அதலம், விதலம், சுதலம், தராதலம், மகாதலம், ரசாதலம், பாதாளம், இந்த ஏழும் கீழுலகங்கள். இங்கே வானெழு புவிக்கு மாலும் அயனும் மேல் ஏழு உலகங்களுக்கும் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் வேறு எவருக்குமே அறிய முடியாத சிறந்த மதுரை தலத்து சுக்கேசர் சிவனும் பார்வதியும் மகிழ மாமையில் நடத்தும் முருகோனே, அழகிய மயிலின் மீது ஏறி அதனை செலுத்தும் முருகோனே என்று பொருள். தேனெழு புனத்தில் மான்விழி குரத்தி சேர மறுவுற்ற திரள் தோளா, தேனெழு புனத்தில், இந்த தேன் மிகுந்த திணைப்புணம் என்று கூறுவார்கள் வள்ளிமலை. இந்த வள்ளிமலை வந்து திணைப்புணம் என்று பெயர் இதற்கு. அங்கு தேனும் திணையும் மிகுந்து காணப்படும். இப்பொழுது இந்த பாடலை வரிகளை பற்றி ஆராய்ந்தோம், பாடலின் பொருள் விளக்கம் பற்றி சிந்தித்தோம். இப்பொழுது இந்த பாடலையும் இசை வடிவத்திலே கேட்டு மகிழ்வோம். வாருங்கள். முகவர்க்கு நேரிழைய பத்த ஆறு முக வித்தக மரீச, ஆணை முகவர்க்கு நேரிழைய பத்த ஆறு முக வித்தக மரீசா, ஆதி அரணுக்கும் வேத முதல்வர்க்கும் ஆரணம் உரைத்த குருநாதா, ஆதி அரணுக்கும் வேத முதல்வர்க்கும் ஆரணம் உரைத்த குருநாதா, தானவர் குலத்தை வாழ்கொடு துணித்த சால் சதுர் மிகுத்த திரள் வீர, தாளினைகளுற்று மேவிய பதத்தில் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே,
தாளினைகளுற்றுமே வியப்பதத்தில் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே. வானெழு புவிக்கு மாலும் அயனுக்கும் யாவர் ஒருவர்க்கும் அறியாது. வானெழு புவிக்கு மாலும் அயனுக்கும் யாவர் ஒருவர்க்கும் அறியாது. மாமதுரை சொக்கர் மாதுமை கழிக்க மாமையில் நடத்து முருகோனே. மாமதுரை சொக்கர் மாதுமை கழிக்க மாமையில் நடத்து முருகோனே. தேனெழு புணத்தில் மான்விழி கூறத்தி சேர மறுவுற்ற திரள் தோழா. தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை மேல்கொடு தனித்த பெருமாளே. தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை மேல்கொடு தனித்த பெருமாளே. சுவாமி அருணகிரி என்றால் மகாயோகி. அவரது சிறப்பு முருகனே நேரில் வந்து அவரது நாக்கிலே பிரணவத்தை எழுதி அவருக்கு கவித்துவத்தை தந்திருக்கிறார் என்றால் அவர் செய்த பாக்கியம்தான் என்ன. பிராரப்தம் என்று சொல்வார்களே, அந்த கர்ம வினையினால் அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டு அந்த தொழுநோய் முருகப்பெருமானின் அருளால் அந்த தொழுநோய் முற்றிலும் விலகிவிடுகிறது. அந்த நோய் அவருக்கு முற்றிலுமாக குணமடைந்து விடுகிறது. எப்படி? முருகன் அருளால் அருணகிரியார் காப்பாற்றப்பட்ட பொழுது அருணகிரி முருகப்பெருமானிடம் கேட்கிறார், ஐயா இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? என் உடம்பெல்லாம் செல்லடை போலாகிவிட்டதே. எனக்கு உடலிலே பலமில்லையே. எனக்கு மனத்திலும் பலமில்லை, உடலிலும் பலமில்லை. யான் செய்வது யாது? நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க கந்தன் சொல்கிறார், அருணகிரி சும்மா இரு, சொல்லற. இது மந்திரோபதேசம் என்று சொல்லி முருகப்பெருமான் மறைந்தார். உடனே அருணகிரியார் அப்படியே அந்த மண்டபத்திலே சிலை போலே அமர்ந்து கொண்டு கண்களை மூடி சும்மா இரு சொல்லற, சும்மா இரு சொல்லற என்று ஜபித்து கொண்டிருந்தார். இந்த சும்மா இரு சொல் அற என்பதற்கு என்ன பொருள் தெரியுமா? சும்மா இரு என்றால் ஒன்றுமே செய்யாமல், வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் போய் ஒரு மூலையில் போய் அமர்ந்து கொள்வது அல்ல. சும்மா இரு என்றால் அமைதியாக இருக்க வேண்டும் என்று பொருள். சொல் அற என்றால் நமது வாய் மூலமாக எதுவும் பேசாமலும், நம் மனத்தின் மூலமாக எதையும் நினைக்காமலும் இருப்பது யோகம். இந்த யோகத்தைத்தான் முருகப்பெருமான் கடைபிடிக்க சொன்னார். சும்மா இரு சொல்லற, நீ ஒரு இடத்தில் அமர்ந்து உனது வாயை மூடி உனது கண்களை மூடி உன் மனத்தையும் மூடினால் அது யோகம் எனப்படும். அந்த மௌனத்திற்கு ஈடு வேறெதுவும் கிடையாது. யாகாவாராகினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்று வள்ளுவர் பெருந்தகை கூறியிருக்கிறார். அந்த வாயை திறந்தால் சொல்லிழுக்கப்பட்டால் நமக்கு அவமானம் ஏற்படும். அந்த வாயை மூடிக்கொண்டிருந்தால்
அநேக விசேஷங்கள், அநேக விஷயங்கள் நல்லபடியாகவே நடக்கும். இந்த மௌன நிலையில், மௌன நிலை என்றால் மௌனமான நிலை, ஒரு இடத்திலே சுகாசனம் போட்டு அமர்ந்து தமது கண்களை மூடிக்கொண்டு மனத்தை ஏகாந்தமாக ஒரே நிலையில் ஒரே பக்கமாக சிந்தித்து கொண்டு இருப்பதற்கு பேர் யோகம் என்று பெயர். இந்த தியானத்திலே அருணகிரியார் 12 ஆண்டுகள் இந்த யோகத்திலே இருந்தார். அந்த யோகத்திலே கண்ணை மூடி ஆக்ஞா என்று சொல்வார்களே, அந்த சக்கரத்திலே ஆக்ஞா என்ற சக்கரம் இந்த பொட்டிலே இருக்கிறது. இந்த புருவ மத்தியிலே இருக்கக்கூடிய சக்கரத்தின் பெயர் ஆக்ஞா என்று பெயர். நமது உடலிலே நமது முதுகுத்தண்டு என்று சொல்வார்களே, அதற்கு பெயர் மேருதண்டம் என்று பெயர். இந்த யோக மார்க்கத்திலே அதற்கு பெயர் மேருதண்டம். நமது உடம்பிலே ஆசனவாய்க்கு சற்று மேலே ஒரு சக்கரம் இருக்கிறது. அந்த சக்கரத்தின் பெயர் மூலாதாரம். அதற்கு மேல் ஒரு 4 விரற்கடைகளே மேலே ஒரு சக்கரம் இருக்கிறது. அந்த சக்கரத்தின் பெயர் சுவாதிஷ்டானம். அதற்கு மேல் துப்புள் கொடிக்கு மேல் ஒரு 4 விரற்கடை மேலே மணிப்பூரகம் என்ற ஒரு சக்கரம் இருக்கிறது. அதற்கு மேலே ஹிருதயத்துக்கு பக்கத்திலே பின்புறமாக அநாகதம் என்று ஒரு சக்கரம் இருக்கிறது. நம்முடைய தொண்டை குழிக்கு நேர் பின்னே விசுத்தி என்று ஒரு சக்கரம் இருக்கிறது. நமது புருவ மத்திக்கு நடுவே ஒரு சக்கரம் இருக்கிறது, அதுதான் சொன்னேன் ஆக்ஞா அதன் பெயர். அதற்கு மேலே தலைக்கு மேலே தலை உச்சியிலே பிரம்மரந்திரம் என்று சொல்வார்கள். பிறந்த குழந்தையை பார்த்தால் தெரியும், அந்த மேலே மண்டையோடு மூடி இருக்காது, மேலே ஒரு தோல் மாத்திரம் இருக்கும். அது கை வைத்தால் கொஞ்சம் மிருதுவாக இருக்கும், உள்ளே செல்லும்படியாக அங்கு துடிக்கும் ஒரு நாடி. அதற்கு பெயர் பிரம்மரந்திரம் என்று பெயர். அது சிறு சிறிதாக அந்த மண்டையோடு மூடி மூடி பிறகு ஒரு மெல்லிய ஒரு துவாரம் இருக்கும்படியாக அது வளர்ந்துவிடும். அந்த பாதைக்கு பெயர் பிரம்மரந்திரம் என்ற பெயர். அதை சகஸ்ராரம் என்று சொல்லுவார்கள். அது 7வது சக்கரம். இந்த ஒவ்வொரு சக்கரத்திலும் நமது மனத்தை செலுத்தி நமது உடலை சமாதி நிலைக்கு கொண்டு செல்வதற்கு பெயர் விகல்ப சமாதி என்று சொல்வார்கள். இப்படி ஒரு ஒரு சக்கரமாக நாம் தியானித்து 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 ஆக்ஞா சென்று மறுபடியும் விசுத்திக்கு சென்று விசுத்தியிலிருந்து சகசிராரத்துக்கு பயணம் செய்யும் பொழுது இந்த யோகத்திலே அந்த சகசிரார சக்கரத்திலே 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலர்கின்றது. அந்த பூத்து விரியும் அந்த சகசிராரம் அது ஒரு ஆனந்தமான பரவச நிலையை ஏற்படுத்தும். அந்த நிலையை நாம் அடைந்தால் பாக்கியவான்கள் தான். 12 வருடங்கள் அருணகிரியார் இந்த தவத்தை மேற்கொண்டு அந்த சகஸ்ராரம் மலர, அந்த சக்கரம் மலர 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 மேலே இருந்து ஒரு அமுதம் சுரக்கும். அது சிவானந்த மது என்று அதற்கு பெயர். அதற்கு ஈடு ஒப்பு இந்த உலகத்தில் வேறே ஒன்றும் கிடையாது. அந்த மது சுரந்து சுரந்து சுரந்தால் நரைத்த முடியும் கருத்துவிடும். அப்பேற்பட்ட மாமருந்து அது அங்கே அந்த அம்பலத்திலே இருந்து சுரக்கும். அம்பாளுக்கு சுதாதாராபிவர்ஷிதா என்று ஒரு பெயர் உண்டு. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்திலே அம்பாளுக்கு ஒரு நாமம்.
சுதா தாராபி வர்ஷிதா. அதாவது சுதா என்றால் அமுதம் என்று பெயர். அந்த அமுதத்தை தாரை தாரையாக தனது சகசாரத்தில் இருந்து வழித்து கொடுப்பவள், சாரை சாரையாக தாரை தாரையாக பொழிபவள் சுதா தாராபி வர்ஷிதா, மழை போலே வர்ஷிக்கிறாள் என்று பொருள். அது இந்த யோக நிலைக்கு சென்றால் மட்டுமே கைகூடும். அதனால் அருணகிரியாரும் அவரும் இந்த யோகத்தை செய்து அதன் பயனை அடைந்து பிறகு அவர் பூர்த்தியாக குணமான பின் முருகனே அவர் முன் தோன்றி, அருணகிரியப்பா உனக்கு பரிபூர்ணமாக குணமாகிவிட்டது, இனி எம்மை பாடுவாயாக என்று முத்தை தருபத்தி திருநகை என்று முதலடி எடுத்து கொடுத்து அவரை பெரும் பாக்கியம் வாய்ந்த பெரும் பெருமை வாய்ந்த புகழ் வாய்ந்த இந்த திருப்புகழை அவர் அருளும்படியாக செய்தருளினார் என்றால் அது மிகையாகாது. இப்படி இந்த திருப்புகழை நமக்கு தந்து நாம் அதனை கேட்டு மகிழும் பாக்கியத்தையும் இந்த மக்கள் தொலைக்காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை நாம் மிகவும் நன்றியுடன் பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். இனி அடுத்த நிகழ்ச்சியில் மற்றொரு திருப்புகழையும் அதை சார்ந்த திருத்தலத்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் கண்டும் கேட்டும் மகிழ்வோம். நன்றி.